ஆளும் வளரணும், உடம்பும் வளரணும். இந்த தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு சிறிய பதிவை நம்ம பார்க்க போகிறோம். ஆளும் வளரணும், உடம்பும் வளரணும். சில பேர் சொல்லுவாங்க, என்னோடய உடம்பு இப்படி வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது சைடில் படர்ந்து போயிருக்கிறத, குண்டாக இருக்கிறத பார்த்து அப்படி சொல்லுவாங்க, உடம்பு வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. சில பசங்களை பார்த்து நம்ம சொல்லுவாங்க, ரொம்ப ஆள் வந்து வளர்த்தியாக இருக்கிறாரு. அதாவது ஒரு ஆளை வந்து அடையாளப்படுத்துறதில் நம்ம என்ன சொல்லோம்னா, அவர் ரொம்ப குட்டைன்னு சொல்லுவோம், அல்லது நெட்டையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வாலிப பசங்களை பார்த்து என்ன விடவிடன்னு வளர்ந்துட்டான், கடுகடுன்னு வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அது வந்து ஒரு வளர்ச்சியை குறித்து தானே ஒரு வார்த்தை. ஆனால் சில சமயத்தில், அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசில் இந்த மாதிரி உடம்பு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அதற்கு மாறாக ஒரு சில வாலிப பசங்க அல்லது வாலிப பெண் பிள்ளைகள் ரொம்பவுமே ஒல்லியாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு நமக்கே தெரியும், அது ஏதோ பஞ்சத்தில் அடிபட்ட புள்ள அப்படி மாதிரி சொல்லுவாங்க, பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா தலைமுடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஒல்லியாக தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பையன், நல்லா படித்து ஒரு அரசாங்க வேலையிலையோ நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் கூட என்ன பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்கிறியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அது மாதிரிப்பட்ட சில உடம்பு வாகு அப்படி இருக்குது, நெட்டையான உடம்பு, குட்டையான உடம்பு, குண்டான உடம்பு, இப்படியெல்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம். ஒரு 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 ஆளை அடையாளப்படுத்துறதுக்காக அதை சொல்லுவோம். ஆனால் சமீபத்தில் ஒரு 10-15 நாளாக ஒரு நண்பரை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடச்சிது. அவர் வந்து சமீபத்தில் அறிமுகமானவர் தான். ஆனால் அவங்க பையன் வந்து ஒல்லியாக விட விடன்னு இருப்பாப்பில். இத்தனைக்கும் அவர் நல்ல படிப்பு படித்தவர், ஒரு நல்ல ஒரு கோச்சிங் சென்டரில் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறார், நல்ல சம்பளம். ஆனால் பார்த்திங்கன்னா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒல்லியாக விட விடன்னு இருக்கிறாப்புல, முடியும் வளர்ந்துருக்குது. எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு, நாடியெல்லாம் பார்த்து எல்லாம் செக் பண்ணி பார்த்தா, அதாவது அவர் உடம்பில் தேவையான அளவுக்கு சத்து இல்லை. முதல் பாயிண்ட் அதுதான். நல்லா கவனிங்க, ஒரு ஒரு வாலிப பையன், ஒரு வாலிப வயசில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா, அதற்கு ஒரு காரணம் என்னமாக இருக்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய உடம்பு வாகே அப்படி தான். அவங்க அதாவது அவங்க தாத்தா பாட்டி பரம்பரையாக பிறப்புலையே அவங்களுடைய குடும்பங்களில் இது மாதிரி ஒல்லியாக சில பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பையனோ அல்லது இந்த பொண்ணோ அது மாதிரி பிறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சில சமயத்தில் வீட்டில் நல்ல சட்ட சவுட்னெல்லாம் இருக்கும், ஆனாலும் கூட இவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அதன் மேலே ஒரு ஆசை வராது, சாப்பாட்டு மேலே ஒரு ஆசை வராது, அதனால் சாப்பிடாமல் இருந்துருவாங்க. இதனால் உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் எதுவும் கிடைக்காம, தேவையான அளவுக்கு விட்டமினோ மினரல்ஸோ ஃபைபர் எதுவும் கிடைக்காம உடம்பு ஒல்லியாக இருக்கும். சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் அவர்களுடைய அந்த மெட்டபாலிசம் ரேட் இருக்குது பாருங்களேன், அது அதிகமாக இருக்கும். அதாவது இவங்களுக்கு தேவைக்கு போக மிஞ்சம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து உடம்பில் சேர்த்து வச்சு அது உடம்பை வந்து கொஞ்சம் குண்டாக்கும். ஆனால் இவங்க எவ்வளோதான் சாப்பிட்டாலும் அது பாட்டுக்கு அரைச்சி தள்ளிடும். அதான் சொல்லுவாங்கள்ல, கல்லை சாப்பிட்டா கூட செரிக்கிற வயசுரா அப்படிம்பாங்க கிராமத்துலலாம். அது மாதிரி சில பேருக்கு ஏதோ வயிற்றில் ஏதோ அறவயந்திரம் இருக்கிற மாதிரி போட்டதெல்லாம் அது பாட்டுக்கு அரைச்சி தள்ளிகிட்டே இருக்கும். நல்லாதனடா திங்கிற, ஏன்டா உடம்பில் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு கேட்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, மெட்டபாலிசம் ரேட்டு அதிகமாக இருக்குது. சில பேருக்கு வந்து அனோரெக்சியா நெர்வோசா அப்படிங்கிற ஒரு நோய், அது அந்த நோய் இருந்தால் கூட உடம்பு ஒல்லியாக இருக்கும். சில பேருக்கு வந்து கேன்சர் மாறிப்பட்டதான ஒரு நோய் இருந்தால் கூட அது மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த உடம்பு ஒல்லியாகிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும், வாலிப பிள்ளைங்க மற்ற எல்லா விஷயத்துலேயும் சூட்டி பார்க்குறாங்களே, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனால் அந்த உடம்பு மட்டும் ஒல்லியாக இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம அதை உடனே கவனிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் பாருங்களேன், வானத்தை தொடுற மாதிரி மேகத்தை தொடுற அளவுக்கு இந்த தென்னை மரங்கள் உயரமாக வளர்ந்துருக்குது. இதோடய வேர் வந்து அடியில் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும், அதனால் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. எவ்வளோதான் காற்று அடித்தாலும் சரி, கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் சுனாமி அது இதெல்லாம் வந்தால் தான் மரங்கள் உடஞ்சி விழும், வேரோடு பேத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால். மற்றபடி அது வளைஞ்சு நெளிஞ்சு தன்னை வந்து பாதுகாத்துக்கும். இதே போல் க்ரீப்பர் அப்படிங்கிற அந்த கொடிகள் இருக்குது பாருங்களேன், இந்த வெள்ளரி கொடி, புடலை கொடின்லாம் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சப்போர்ட்டு கொடுப்போம். ஒரு வாழை மரமாக இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, அது சட்டுன்னு காற்றுல வளைஞ்சு ஒடிஞ்சு விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாழை மரத்துக்கும் ஒரு களி, அந்த மூங்கில் களி அல்லது சவுக்கு களியை அதுக்கு சப்போர்ட்டாக வைப்பாங்க. அதாவது அதோடைய பலம் வந்து அவ்வளோதான், அது வந்து சாஞ்சு விழுந்துடும். அப்போ என்ன அர்த்தம்னா, உயரமான மரங்கள் இருக்குது பாருங்களேன், தேக்கு மரம் அது மாதிரி உயரமான மரங்கள், பைன் மரம், இந்த ஊட்டியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மரங்களை கட்டி கூட பிடிக்க முடியாது,
அவ்வளவுக்கு நல்லா அதனுடைய சுற்றளவு அவ்வளோ பெருசாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ உயரமான மரங்கள் எவ்வளவு உயரம் போகுதோ அந்த அளவுக்கு அதனுடைய தண்டு பகுதி நல்லா கனமாக இருந்தால் தான் அது வளைஞ்சு விழாது. அதோடய வேர்பகுதி நல்லா ஸ்ட்ராங்காக மண்ணை பிடிச்சிருந்தால் தான் அது விழாது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண் மகனோ அல்லது ஒரு பெண் பிள்ளையோ அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஹைட்டு வளர்கிறாங்களோ அவ்வளவுக்கு உடம்பில் வந்து மசில்ஸ் இருக்கணும். அந்த அளவுக்கு மசில்ஸ் வந்து திக்காக இருந்தால் தான், நல்லா கெட்டி சதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தால் தான் அது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். அல்லது ஒரு பொண்ணு எடுக்கிறதுக்கோ பொண்ணு கொடுக்கறதுக்கோ, அதாவது திருமண காலத்தில் இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. என்ன பையன் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாப்புலையே, ஏதோ ரொம்ப ஏதோ நோய் எதுவும் இருக்கா அப்படின்னு ஓப்பனாகவே சில பேர் கேட்டுருவாங்க. அப்போ இது மாதிரிப்பட்ட சூழ்நிலையை தவிர்க்கணும்னா நம்மளுடைய பிள்ளைங்களை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்லா சரியான முறையில் கவனித்து அது ஒல்லியாக இருக்குதோ குண்டாக இருக்குதோ என்ன காரணம்னு பார்த்து அதை நம்ம சரி செஞ்சிடணும். ஒல்லியாக இருக்கிற பசங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். எலும்பு வலிக்கும், எலும்பில் அந்த மசில்ஸ் இல்லாததுனால டைரெக்டாகவே இந்த சூரிய வெளிச்சமோ அதாவது வெயிலோ குளிரோ எதாக இருந்தாலும் சரி டக்குன்னு எலும்பை போய் டச் பண்ண ஆரம்பிச்சிடும். தோலை தாண்டி மசில்ஸை தாண்டி எலும்பை போய் டச் பண்ணுறதுக்கு விளையாட்டு நேரடியாகவே இந்த புற காரியங்கள் இருக்குது பார்த்திங்களா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அந்த ஃபேக்டர்ஸ் அந்த கிளைமேட் ஃபேக்டர்ஸ் வந்து அது வந்து போய் டச் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக இவங்க உட்காரும்போது எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி டைரெக்டாக எலும்புக்கே வந்து அந்த லோடெல்லாம் போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வழி வந்துடும். அடுத்ததாக உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தம்பியை கூட நான் உட்காந்து பேசுகிறேன், நான் சேரில் உட்காந்த பொசிஷனில் அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறேன் 15 நிமிஷம் மட்டும். அவர் காலை தூக்கி இப்படி வைக்கிறாரு அப்படி வைக்கிறாரு, என்னதெல்லாமோ ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாரு, காலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறாரு, கை ஒரு பக்கம் போகுது கால் ஒரு பக்கம் போகுது, அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 100 கணக்கான பொசிஷனுக்கு மாறுறாரு வைக்கிறாரு. ஏன்னா அவரால் நிற்க முடியலை. ஏன், ஒரு கொடி இருக்குது பார்த்தீங்களா, கொடி அது வந்து படந்து ஒரு மரத்தை பற்றி கொண்டு தான் அது மேலே ஏறும். ஒரு சப்போர்ட்டை நம்ம பக்கத்தில் வச்சா அதை பற்றி பிடித்து கொண்டு தான் போகும். அதுமாதிரி உடம்பு ரொம்ப ஒல்லியாக விடவடன்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உட்காரவே முடியாது, வளைஞ்சு போயிடும், எலும்பு வந்து வளைஞ்சு போகிறது மாதிரி ஆகி போயிடும், அல்லது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு சேட்டையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன பிரச்சனை, என்ன செய்யலாம்? அப்போ நல்லா கவனிங்க. இப்போ முதுகு தண்டு உடம் இருக்கு இல்லைங்களா, முதுகு தண்டு உடம் வந்து நல்ல ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு முதுகு தண்டு உடம் கொஞ்சம் வீக் ஆகிரும், சீக்கிரத்தில் கூட ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் சொன்ன உடனே அந்த தம்பி சொல்கிறாப்புல, ஆமாம் சார், எனக்கு வந்து அந்த தண்டு உடத்தினுடைய கடைசி பகுதியில் L5லாம் பிரச்சனை, எத்தனை வயசு அவருக்கு, 28 வயசு, நான் கல்யாணம் ஆகலை, பிரச்சனை ஆரம்பித்து நான் அதில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். ஆப்ரேஷன்னா எளிமையான ஒரு ஆப்ரேஷன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேற ஒரு ஆப்ரேஷனும் பண்ணிக்கிட்டார். இதெல்லாம் வந்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், ஏனென்றால் அந்த உடம்பு நல்லா வளர்ந்துருச்சு, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் நல்லா வளர்ந்துட்டாப்புல அதுக்கு தகுந்தாப்புல உடம்பு வளரலை, அதாவது உடம்பில் மசில்ஸ் வளரலை, தேவையான அளவுக்கு சப்போர்ட் இல்லை. இப்போ இது எவ்வளவுக்கு உடம்பை பாதிக்குது பார்த்திங்களா, இது இல்லாமல் அவருக்கு வந்து இந்த சளி பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. சளி பிரச்சனை அது ரொம்ப வருஷமாக அந்த பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அவர் உடம்பில் எல்லாமே நியூட்ரிஷன் சம்பந்தமான பிரச்சனை, உடம்பில் சத்தே இல்லை. சாப்பாடு வந்து சாதம் எப்போ சாப்பிடுன்னு கேட்டால் 15 நாளைக்கு ஒரு தடவை தான் சோறு சாப்பிடுவோம், மற்றபடி வேறு வேறு இது தான் சாப்பிடுவோம்னு அவர் பட்டியல் சொல்கிறார். சரி, நான்வெஜ் எப்போ சாப்பிடுவீங்க? நான்வெஜ் நாங்கள் சாப்பிட்றது இல்லை, பல தலைமுறையாகவே நாங்கள் வந்து சாப்பிட்றதில்லை. அப்போ பாருங்கள், உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனை இது சோறு நம்ம சாப்பிடல, அதுமாதிரி நான்வெஜ் சாப்பிட்லன்னா அதுக்கு ஈக்குவலாக வெஜிடேரியனில் எத்தனையோ இருக்கு இல்லையா. அப்போ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், உடம்பை நம்ம பாதுகாத்துக்கணும்னு தெரியல. இத்தனைக்கு அவர் நல்லா படித்தவர். அப்போ ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டு கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களுக்குமே இருக்கணும். இந்த காலகட்டத்தில் இந்த ஒபேசிட்டி பிரச்சனை ரொம்ப பெரிய அளவில் இருக்குது, உலகம் முழுக்க ஒபேசிட்டி பிரச்சனை இருக்குது. உடம்பு குண்டு உடம்பை ஒல்லியாக்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை கிளாஸஸ் நடத்துகிறாங்க, நிறைய பேர் அதற்காக பிரயாசப்படுறாங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் 1-2 பேர் இப்படி இருக்கிறாங்க, அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்களை நம்ம குண்டாக்கணும், தேவையான அளவுக்கு அவங்களுக்கு தேவையான மசில்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறதும் இதே காலகட்டத்தில் தான் இருக்குது. அதனால் உங்களுடைய பிள்ளைங்க யாராவது அல்லது உங்களுடைய நண்பர்கள் தெரிந்தவர்களுடைய வீட்டில் பிள்ளைங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி கொஞ்சம் உஷார்படுத்திடணும். சாப்பாடு முறைமைகள், அதாவது நிறைய சாப்பிட சொல்லணும். நிறைய சாப்பிட சொல்லணும் அப்படின்னா ஒரே நேரத்தில் போட்டு அடைக்கிறது இல்லை, ஒரு நாளைக்கு 6 வேளையாவது அந்த பிள்ளைங்களை சாப்பிட வைக்கணும், சத்தான சாப்பாடுகளாக கொடுக்கணும்.
சும்மா வேக வச்ச சோறு மட்டும் அப்படின்னு இல்லாமல் சோறு அந்த சோறுங்கிறது என்னது, நம்ம ஊர் பழக்கப்படி சோறுங்கிறது கார்போஹைட்ரேட்டு, சர்க்கரை சத்துன்னு சொல்லுவாங்களே அது கார்போஹைட்ரேட். அடுத்தது புரோட்டீன் உணவுகள், அது சாப்பிட்லாம். நான்வெஜ் இருந்தால் முட்டை மற்ற சிக்கன் இது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைங்க நான் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பன்னீர், சீஸில் செஞ்ச உணவுகள், அடுத்தது கெட்டியான தயிர், யோகர்ட்டு, இது மாதிரி பாதாம், இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குன்னு தனியாக லிஸ்டெல்லாம் இருக்குது. எங்களை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பரை பயன்படுத்தி தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அவங்கள ப்ராப்பராக நாங்கள் வழி நடத்துகிறோம். அதே மாதிரி உடம்பு வந்து எவ்வளவுக்கு ஒரு ஒரு பேச்சு கொச்சுக்கோமே, அந்த தம்பிக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன், ஹைட் எவ்வளோ இருக்காருன்னா அவர் 174 சென்டிமீட்டர் இருக்கிறாரு. வெயிட்டை பார்த்தீங்கன்னா 63 தான் இருக்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, நான் 55 கிட்ட தாங்க இருந்தேன், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வரேன் அப்படின்ட்டு. இன்னமும் 10 கிலோவாவது நீங்கள் ஏறணும் உங்கள் ஹைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ பாருங்கள், அதாவது அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தால் தான் எலும்புகள் பலமாக இருக்கும், உடம்பில் வந்து மசில்ஸ் இருக்கணும். அப்போ அந்த மசில்ஸுக்கு தேவையான புரோட்டீன் உணவுகளை நம்ம சாப்பிடணும். மசில்ஸை உருவாக்குறதுக்கு ப்ராப்பரான எக்ஸசைஸு, நல்ல தண்ணி குடிக்கணும், அடுத்தது வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், அடுத்தது நம்ம பார்க்குற வேலைக்கு தகுந்தது மாதிரி நம்முடைய உடம்பை பராமரிக்கணும். இன்னமும் வந்து காய்கறிகள் எல்லாமே அப்படியே பீரியாடிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மசில்ஸ் வந்து கண்டிப்பாக உற்பத்தி ஆகும், உடம்பு வந்து குண்டாகும். வீட்டிலேயே செஞ்ச தயிர், அந்த தயிரில் நல்ல பாக்டீரியாலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த தயிரை நம்ம யூஸ் பண்ணலாம். சில சமயத்தில் நாங்கள் சொல்கிறது நல்லா தயிர் சோறு, வீட்டில் செஞ்ச தயிரை சோற்றுல போட்டு பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு மத்தியானம் நல்லா தூக்கம் போடுங்க, அது வந்து என்னாகும், உடம்பு வந்து ஏறும். அடுத்தது பனானா, வாழைப்பழம்ங்கிறது அதுவும் அப்படி தான், நல்லா அந்த பனானா ஷேக் இருக்கு இல்லைங்களா, பனானா ஷேக் சாப்பிட்லாம், அதுவும் உடம்பை வந்து நல்லா வந்து மசில்ஸை ஏற்றி விடும். ஆனால் அதே நேரத்தில் உடம்பை வந்து நம்ம குண்டாக்குறோம், ஆரோக்கியமான முறையில் குண்டாக்கணும். தேவையான அளவிற்கு விட்டமின், மினரல்ஸு, புரோட்டீன் இது எல்லாமே அது கூட சேர்ந்து தான் உடம்பை ஏற்றணும். சில பேர் ஒல்லியான உடம்பை குண்டாக்குறேன்னு சொல்லிட்டு ஊழ சதையை ஏற்றி வச்சுருவாங்க, கெட்ட கொழுப்பு அடைஞ்சது மாதிரி இருக்கும், அது அப்படியே நமக்கு ரிவர்ஸ் எஃபெக்டை கொடுத்துரும், அது அப்படியே நெகட்டிவாக சைட் எஃபெக்ட் நிறைய உண்டாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை இது பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது அப்படி கிடையாது. ஆரம்பத்துலேருந்து ஒரு ப்ராப்பரான டயட்டில் கரெக்டாக நம்ம வந்து அந்த மசில்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வரும். அப்படி இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா சில குறிப்பிட்ட இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி ஒரு தென்னை மரம் வளைஞ்சு கீழே விழுந்து உடஞ்சிருதோ, ஒல்லியான ஒரு கொடி அதுக்கு எந்த சப்போர்ட் இல்லைனா எப்படி அது சாஞ்சிருதோ, மண்ணோட மண்ணாக போயிடுதோ, அது மாதிரி நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடும். உடம்பு ஒல்லியாக இருக்கிறவங்க, வெடவெடன்னு இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக எலும்பு பிரச்சனை வந்துடும். ஒரு கடினமான வேலையை செஞ்சாச்சுன்னா உடனே பட்டக்குன்னு இந்த எலும்பு, அந்த ஜவ்வு, அதிலெல்லாம் பிரச்சனை வந்துடும். அப்போ கால்சியம் நிறைந்த உணவுகள், அந்த தண்டு வடத்துக்கு தேவையான அந்த ஜவ்வு பகுதிகளுக்கு தேவையான சத்து, அடுத்தது மசில்ஸ் உற்பத்தி ஆகிறதுக்கு புரோட்டீன், இப்படி ப்ராப்பரான ஒரு டயட்டில் நம்ம சாப்பிட்டு அந்த இதை மசில்ஸை உற்பத்தி பண்ணணும். அவருக்கு ப்ராப்பரான டயட்லாம் எழுதி கொடுத்துட்டு அதே மாதிரி இயற்கை மருத்துவம்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு முக்கியமாக சாப்பாடு என்னென்ன சாப்பிடணும் அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். நல்ல ரிசல்ட், நல்லா கோஆப்ரேட் பண்ணுறார் அவர். அப்போ அவருடைய அப்பா அம்மா எல்லாருமே நல்லபடியாக சொன்னாங்க, நாங்கள் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி சாப்பாடு முறைகளை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது மாதிரி ஒரு ஒத்துழைப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வாலிப பிள்ளைங்களுக்கு அதுலேயும் வடவடன்னு வளர்ந்துருக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அவருடைய மசில்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். சில பிள்ளைங்களுக்கு வந்து பொறப்புலையாக அப்படி இருப்பாங்க, ஆனால் எலும்பில் வந்து ஸ்ட்ராங் இருக்கும், அவங்க எதையுமே தாங்கிக்குவாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சில பிள்ளைங்கள பொறப்புலையே அவங்களுடைய ஜீன்லேயே அப்படி தான் இருக்கும், நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா கடைசியில் வயிற்றால் பிடுங்கி விட்றோம், அப்படி நம்ம போயிடக்கூடாது. நல்ல சத்தான உணவு சாப்பிடலை, அடுத்தது வந்து அவங்களுடைய அந்த மெட்டபாலிச ரேட் அதிகமாக இருக்குது, அல்லது ஏதோ ஒரு வியாதி இருக்குது, இது மாதிரிப்பட்டதை அந்த மாதிரிப்பட்ட கேஸுகளுக்கு அந்த மாதிரிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம ப்ராப்பரான உணவு முறையெல்லாம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக அவங்க மசில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஹைட்டுக்கு ஏற்ற ஒரு வெயிட் நமக்கு தேவை, இந்த ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக நமக்கு தேவை. அதற்காகத்தான் இந்த பதிவு, இந்த ஃபஸ்ட்டு செஞ்சுரி லைப்ரரி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் ஆரோக்கியம் சம்மந்தமான பல பதிவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளையெல்லாம் பதிவிடுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள்
எழுதி வைங்க, அதற்கு உண்டான பதில் கிடைக்கும். தாமதமானாலும் கண்டிப்பாக கொடுக்கணும். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற விவரத்தை பயன்படுத்தி நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எந்த கேள்வியாக இருந்தாலும் அதற்கு மருத்துவ துறையின் அடிப்படையில் நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம். அடுத்ததாக ஏதாவது ஒரு சிறு தொழில் ஆரோக்கியம் சம்பந்தமாக இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டு இதெல்லாம் நாங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே சேல்ஸ் பண்ணலாம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சமூக சேவையாக இந்த ஆரோக்கியம் சம்பந்தமான காரியங்களில் அந்த டைமை செலவு பண்ணலான்னு நினைக்கிறோம், இதனால் எங்களுக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைச்சாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை சரியான பாதையில் நாங்கள் கைட்லைன் பண்ணுறோம். நிறைய பழைய வீடியோக்கள் இருக்குது இந்த சேனலில், ஃபஸ்ட்டு செஞ்சர் லைப்ரரிங்கிற இந்த யூடியூப் சேனலில். அவசியம் பழைய வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஹோமியோபதி படிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சேனலை பாருங்கள். ஹோமியோபதி படிக்கணும்னு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ரொம்ப உபயோகமாக இருக்கும். இன்னொரு சந்திப்பில் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.